வணக்கம் மக்களே. நாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து எனக்கு ரொம்ப ஆசைங்க வந்து நம்ம வந்து எல்லையை போயிட்டு கடையில் குடிக்கிறோம், அப்புறம் வந்துட்டு வாங்கி சாங்க எங்கே வெளில சாப்பிட்றோம். பட் நாம் வந்துட்டு எதுக்கு நம்ம புதுசாக ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நேராக மரத்துக்கு மேலேயே போயிட்டு மரத்துலேயே உட்காந்து குடிச்சு பார்ப்போம், டேஸ்ட் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், மரத்து மேலே ஏறிட்டுங்க. அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இம்மா நாள் நான் வந்துட்டு ஒரு 7 days நான் வீடியோஸ் போடல. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டால் வந்து என்னால் வீடியோஸ் எதுவும் போட முடியல, மொபைல் வந்து ப்ரோக்கன் ஆகிடுச்சு, அது இல்லாமல் வந்து ஒரு சில ப்ராப்ளத்தால் என்னால் வந்துட்டு வீடியோஸ் போட முடியல ஹாஸ்பிட்டல் இருந்ததால். ஸோ அதனால் நான் வந்து யார் தப்பாக நினச்சிக்க வேணாம், நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆச்சு. ஏன்னா இந்த நான் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் நான் ஏடி வீடியோ எடுக்க போக தான் இவ்வளோ ப்ராப்ளமே ஆச்சு. இறங்கும் போது மிஸ் ஆகி கீழே விழுந்துட்டேன். ஸோ நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. மேலே ஏறி நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி உடச்சி குடிக்க ட்ரை பண்ண முடியவே இல்லை. ஏன்னா நான் வந்துட்டு இளநீர் நினச்சி பார்த்தீங்கன்னா முக்கா தேங்காவை எடுத்து உடச்சிட்டேங்க. அப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழியாக அந்த இளநியை எப்படியோ உடச்சி குடிச்சே ஆகணும், மேலே வந்தது குடிச்சே ஆகணும்டா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி நானும் அப்புறம் எவ்வளவோ ட்ரை பண்ணி மேலே இருந்த 3 குருத்தை வந்து வீணாக்கிட்டேங்க. அப்புறம் எங்கள் தாத்தா கீழே வந்து வாழு வாழ்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ட்டு. அப்புறம் நான் ஒரு வழியாக என்ன பண்ணிங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு ஓட்டை போட்டு குடிச்சிட்டு தாங்க கீழே இறங்கினேன். கீழே இறங்கும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா கை பூரா வந்து ஈரமாக இருந்தாலும் ஸ்லிப் ஆகி நான் கீழே விழுந்துட்டேன். ஸோ அதனால் வந்து செம்ம இஷ்யூ ஆகிடுச்சு. நீங்கள் யாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, மேலே போயிட்டு உட்காந்து குடிக்கிறதுக்கு யாருமே ட்ரை பண்ணாதீங்க, இது என்னோடய அட்வைஸ். ஸோ ப்ளீஸ் யாருமே அந்த ட்ரை தப்ப பண்ணாதீங்க, இது என்னோடய அம்புல் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு ஃபன்னியாக ஏதாவது பண்ணி ஏதாவது சிலிபஸில் மாட்டியிருந்தீங்க அப்படின்னா அதை அப்படியே கமாஷியில் கமாண்ட் பண்ண, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது பண்ணியிருப்பாங்கள்ல அதை வந்து கமாஷியில் கமாண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. டாடா, பை பை.